தமிழ அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கானவராக நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ளே ஸ்டேஷன் பிசி இது ரெண்டுமே இல்லை பட் ஆனால் பிசி கன்சோல் கேம்ஸ் நான் எல்லா விளாடணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி ஒரு டிவி இருந்தால் போதும் உங்ககிட்ட நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா கேம்ஸுமே இங்கே விளாட முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒக்காங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் மெரின் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எல்லா கேம்ஸுமே இங்கே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் மாதிரி தான் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விளாடிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிளான் இருக்குது டே பிளான் இருக்குது மந்த்லி பிளான் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக விளாடிக்கலாம் இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட டூ தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட்லாம் ஆகும் இதில் மந்த்லி பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்டே தான் ஆகும் நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயின் கண்டிஷனே வந்தால் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு பெரிய டிவி இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை கைஸ் ஸோ இதை பத்தி தான் இந்த பார்க்க நம்ம போகலாம் வாங்க வணக்கம் ஐடியோஸ் என் பேர் செந்தில்குமார் இன்னைக்கு நீங்க பார்க்க ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் வாங்குற கனவாகவே இருக்கும் சோ அதை வந்து விளையாட முடியுமான்றது நிறைய பேருக்கு ஒரு ஆர்வமாவே இருக்கும் எனக்கும் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஸோ நான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வாங்கிட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட கேம்ஸோ இல்லை பிசி சம்மந்தப்பட்ட கேம்ஸோ வளரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளே ஸோ இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா பிளே ஸ்டோர்லேயே இருக்குது தாராளமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கேம் ரிலீஸ் ஆச்சு பெஸ்ட்டு கேம்ஸ் ஏறின அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ கேம்ஸும் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கேம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கேம்ஸும் இருக்குது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ப்ளான் டீட்டெயில்ஸ் வயசு வந்து பார்த்திங்கனா இதில் நிறையவே மாறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் இந்த ஸ்பீட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்ககிட்ட நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ என்னோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போ கால்குலேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு அதான் பார்த்தீங்கன்னா என்னன்றதெல்லாம் இதில் கணக்கு கிடையாது அதுக்கான லேட்டன்சி தான் முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா ஸோ அதுல பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இருபது எம்எஸ் இருக்கணும் பட் நம்ம பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் தெரியுமே எங்கள் பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு இருக்குது ஸோ ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை இன்கேஸ் உங்களுக்கு வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் நான் ட்ரை பண்ணேன் ஒரு சில கேம்னால் லைட்டாக ஒர்க் ஆச்சு அதை நான் லைவ் ப்ரூஃபோடு நான் உங்களை காமிக்கிறேன் ஸோ இந்த ஆப்போட மினுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கேம்ஸ் தனியாகவே ஒரு கேட்டகரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப் வேணும் இல்லை ஸ்டோரிஸ் டைப்பாக இல்லை வந்து டாப் இயர்ஸ் ஆக்ஷனு ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் என்ன வேணும்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் கேம் வேணும்னா ஷூட்டிங் கேம்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வந்து கேட்டகரியில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைலில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஐஃபோனுக்கு கிடையாது ஒன்லி ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஆப்பில் நீங்கள் வேணுன்னா ஒருவேளை வெப்சைட் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க வெப்சைட்லேயும் இருக்குது இல்லை நீங்கள் மொபைல் ஆப் வழியாகவும் பண்ணிக்கலாம் ஆனால் மொபைல் ஆப்பில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் கேட்கும் அதுக்கப்புறம் வெப்சைட் நேம் கேட்கும் ஸோ இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கு இருக்கும் ஸோ அந்த நம்பர் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு சாரி உங்கள் அக்கௌண்ட்டும் உங்கள் டிவியும் லாகின் ஆகிடும் ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் லாகின் பண்ணோட உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும் இதை கேம்ஸுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு இயர்ஸு பெஸ்ட்டு கேம்ஸு ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்ற நிறைய கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரீ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃப்ரீ கேம்ஸில் ஆட் ஆகும் ஓகேங்களா நார்மலாக இது ப்ளே ஆகலை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ்னு ஒன்று இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சர்வரில் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளாடுவாங்க பார்த்துக்கிங்களா ஸோ அந்தமாரி சர்வர் கேம்ஸும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க இதில் சேட்டிங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஃபைல க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் பேட் வந்து கனெக்ட் பண்ணுமான்னு அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலர் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது மூலியமாக கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவிலேயும் ப்ளூடூத் மூலயமா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு டேட்டா பத்து இந்த ஆப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து உங்களோடய யூசர் நேம் கேட்கும் உங்களோட டேட்டா பத் கேட்கும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து மறந்துடாதீங்க ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ரொஃபைல் எக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் செக்யூரிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளானில் இருக்கீங்கன்றது தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேம் ஹிஸ்ட்ரி இருக்குது நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கேம்லாம் விளாடிக்கிங்கன்ற எல்லாமே இங்கே காமிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஹோல்ட் டிவைஸோட ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் லாக்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும் அதேமாதிரி ஜென்ரலாக நீங்கள் எதாவது வேறு எதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா தாராளமாக கேட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் போகும் ஸோ இந்த வெப்சைட் போன பிறகு இதுலேயும் மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நான் லாகின் பண்ண பிறகு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் ப்ளே ஹவர்னு நிறையா ஆப்ஷன் இருக்கும் மந்த்லி வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து நைட் பிளான் வேணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பிளான் வேணுமா அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் மட்டும் விளாண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் யூஸ் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஏழு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் எயிட்டி பியில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஒன் ஹவருக்கு தினமும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரீச் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட்டிபி அதே செவன் டேஸ் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் கணக்கான பிளே மந்த்லியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளான் வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் இருக்கு தேர்ட்டி டேஸ் வேலிட்டி தௌசண்ட் எயிட்டி பீல பிளே பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும் டோட்டலா ஒன் எயிட்டி அவர்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல மத்த இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசில கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரேஜ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கே வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதே சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து டிசேபிள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன கேட்டால் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனா நைட்டில் விளாட்றது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் விளாட்றத பற்றி நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக பே பண்ணிக்கலாம் ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு நைட்டில் வந்து ப்ளே ஸ்டேஷன் விளாட்றவங்களும் இருக்காங்க ஏன்னா என்னை கேட்டால் நானும் அப்படி தான் ஒரு டைம் பிளான் இருந்தேன் ஸோ தௌசண்ட் எயிட்டி பி வரைக்கும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக போகிறீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பே பண்ணீங்கன்னா ஃபோர் கே வரைக்கும் ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ் எல்லாம் ப்ராப்பராக லாகின் பண்ணி முடிச்ச பிறகு இந்த வெப்சைட் கூட போயிடுங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டைப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக இதை க்ளிக் பண்ணதும் ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா கோடு கேட்கும் ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் இருக்குது ஸோ இந்த கோடை வந்து நம்ம என்ட்ரு பண்ணோடனே நம்மளோட அக்கௌண்ட் வந்து வந்து சிங்க் ஆகிடும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் டூ ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் ஃபோர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம் ஸோ இது கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஆட்டோமேட்டிக்காக லோடிக்கு ஆக ஆரமிச்சிடும் ஸோ உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ்னா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே காமிச்சிடும் நம்மளோட அக்கௌண்ட் பர்ச்சேசிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டேட்டையுமே இங்கே வந்துடும் ஸோ இதை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கனா உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஸ்டீம்னு ஒரு ஆப் ஏற்றணும் ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங்க்கான நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிசியில் ஸோ அது சேம் கான்செப்டில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப் அதாவது இவங்க ஸ்டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் வந்து வளர்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெப்சைட் வழியாகவும் போய் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இந்த ஆப் வழியாகவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே நோன்னு கொடுக்கணும் ஸோ ப்ளே நோன்னு கொடுத்தோடனே ஒரு சின்ன லோடிங் வந்துட்டு பிறகு ஸ்டீம் நவோட ஒரு கியூஆர் கோடு கேட்கும் ஸோ அந்த கியூஆர் கோடு இங்கே தான் இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து ஸ்கேன் பண்ணனா உங்களுக்கு வந்து டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி உள்ளே போயிடும் ஸோ இவ்வளோ தான் விஷயமே கைஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃப் வந்து நான் வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இல்லை ஒன் பிளே ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தவொடையும் ஃபுல் பேமெண்ட் இல்லாமல் தேவையில்ல ஒரு ஒன் டே இல்லை ஒன் வீக் பிளான் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது கேம் பிளேலாம் ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அதர்வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கோட விட்டு எனக்கு தெரிஞ்ச தேவையில்லை இல்லை ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட்லாம் கிடையாது ஏன்னா என் பிஎஸ்எல் பொறுத்த பற்றி தெரியும் ஏன்னா என்னோடய எம்எஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால் ரொம்பவே லேக் அடிச்சது ஸோ எல்லாமே வீடியோட ப்ரூஃப்ல நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க என்ன கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே எல்லாம் செட் ஆச்சு உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைச்சிங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் தேங்க்யூ

இதுடன் இந்த எபிசோட் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க எல்லாருக்கும் சோறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க